எப்பயுமே வந்து ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் தான் அதுக்கு நல்ல தீர்வு உடனடியாக நம்ம கிடைக்கும். பெரும்பாலும் ஆண்கள் வந்து இதில் வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க. குழந்தை இல்லை அப்படின்னாவே எங்கே நமக்கு வந்து எதாவது பிரச்சனை இருக்குமோ, நம்மளை ஒரு குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப இயல்பாக நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்கான தீர்வு தான் முக்கியமாக தெரியுது. அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும், அதுக்கு அவங்க எது எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஆண்கள் வந்து கூச்சப்படுறாங்க. அது இது வந்து கூச்சப்படுறதுக்கான விஷயமே இல்லை. ரொம்ப நீங்கள் வந்து இயல்பாக வந்து டாக்டர்கிட்ட அணுகி நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வந்தீங்கன்னா தான் அதுக்கான தீர்வே கிடைக்கும். நீங்கள் அதிலிருந்து ஒதுங்கி ஒதுங்கி போனீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சீக்கிரம் சரி பண்ணலாம். யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது இப்போ வந்தாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காமனாக ஒரு ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பார்ப்போம், சத்து குறைபாடு இருக்கா என்ன எதுங்கிறது செக் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒரு ஸ்கேனு அப்டாமினல் ஸ்கேன் பார்ப்போம், பாலிசிஸ்டிக் ஓவரி வேறு ஏதாவது ஃபைப்ராய்டு இந்த மாதிரி ஏதாவது யூட்ரஸில் கட்டிக்கிட்டே இருக்கா என்ன எதுங்கிறத பார்த்துட்டு ஆண்களுக்கு ஒரு ஸ்பெர்ம் அனாலிசிஸ் விந்தணு எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அதில் தேவையான அளவுக்கு அந்த மில்லியன் இருக்கா, அந்த அணுக்கள் வந்து தேவையான அளவுக்கு இருக்கா, அந்த 40 மில்லியனுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். அதில் வந்து அந்த விந்தணுவோட இயங்குதிறன் அது வேகமாக செயல்படுதா, மொட்டிலிட்டி நல்லாயிருக்கா, அந்த தலை வால் உடம்பு இதெல்லாம் ஒட்டி கரெக்டாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் எங்கே குறைபாடு இருக்கோ அந்த குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்.